ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தேவி கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ரீ ஃபயர் நிறையா பேருக்கு ஓப்பன் ஆகலைன்ட்டு இஷ்யூ, நேற்றுலேருந்து இஷ்யூ ஆகிட்டே இருக்குது. ஸோ அதை நம்ம வந்துட்டு எப்படி ஓப்பன் பண்ணலாம்னு பார்க்கலாங்க. உங்கள் ஃபோன் செட்டிங்ஸ்லேயே நீங்கள் போயிட்டு ஆப்ஸ் போங்க. ஆப்ஸ் போயிட்டு ஆப்ஸ் ஆப்ஷன் உள்ளே போன உடனே உங்களுக்கு வந்துட்டு மேனேஜ் ஆப்ஸ் கேட்கும். மேனேஜ் ஆப்ஸில் போய்ட்டு நீங்கள் டிஎன்எஸ் ப்ரைவேட் ஆப் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்துட்டு அங்கே ஆட்டோமேட்டிக்காக ஆன் கேட்பாங்க. அங்கே ஆன் கொடுத்தீங்கனாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். இது வந்துட்டு ரெட்மி செட்டுன்றதுனால ரெட்மி செட் யாரும் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சொல்கிறேன். இல்லை வேறு ஃபோனில் கூட டிஎன்எஸ் இல்லைன்றவங்க என்ன பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். நிறைய பேர் சொன்னாங்க நீங்கள் ஃப்ரீ ஃபயர் அப்படி தான் ஆகும், நெட்ஒர்க் இஷ்யூ வேறு ஒன்றும் இல்லை, பேக் போய்ட்டு ஓப்பன் பண்ணிகிட்டே இருங்க, ஒரு 5 டைம்ஸ் 6 டைம்ஸ் ஓப்பன் ஆகிடும்னு சொன்னாங்க. நான் 10 டைம்ஸ் பண்ணிட்டேன், மோர் தென் 10 டைம்ஸும் பண்ணேன், ஆனால் எனக்கு ஓப்பன் ஆகலை. ஸோ டிஎன்எஸ் தானே ப்ராப்ளம் சொல்லிவிட்டு நான் இப்போ என்ன பண்ணேன், ப்ளே ஸ்டோரில் டிஎன்எஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு டைப் பண்ணேன். இது ஃபுல்லாக நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லைவ் வரப்போகுது நம்ம சேனலில் நெக்ஸ்ட் மந்த் ஆர் ஜூன் வரும் விரைவில் லைவ். ஸோ நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், ஒர்க்கிங் ஹார்ட் 2-1K. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் பார்த்து லைக் போடுங்க. ஓகே, நம்ம இந்த டிஎன்எஸ் ஆப் டவுன்லோட் பண்ணி டிஎன்எஸ் சேஞ்சருன்ட்டு வரும். அங்கே உங்களுக்கு டிஎன்எஸ் போட்டாவே இந்த ஆப் காமிக்கும், அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். நான் ஸ்டார்ட் கொடுத்தோன்னே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சு. இப்போ நம்ம போய்ட்டு ஃப்ரீ ஃபயர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி நெட்ஒர்க் இஷ்யூ வந்துச்சு இல்லைங்களா, இப்போ பாருங்கள் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் ஆன உடனே நம்ம வந்துட்டு அது ஆன்லேயே இருக்கணும்ன்ட்டு அவசியம் கிடையாது. நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகிட்டு உள்ளே போயிட்ட உடனே நம்ம பேக் போயிட்டு அந்த ஆப்பை வந்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் க்ளோஸ் கொடுத்துட்டு நம்ம லாபியில் நின்றுடலாம். இப்போ பேக் ஆன்லே வச்சுருந்தா ஐடி போய்டும் அது இதுன்னு எல்லாம் சொன்னாங்க இல்லையா, நம்மளுக்கு அதுக்கு எதுக்குன்னா உள்ளே போன உடனே நம்ம பேக் போயிட்டு அதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஃப்ரீ ஃபயர் உள்ளே போகலாம், அப்போ ப்ளே பண்ணலாம். அப்போ நெட்ஒர்க் இஷ்யூலாம் எதுவும் வராது, ஹேங்கும் ஆகாது, எதுவும் ஆகாது. நான் இதை வந்துட்டு யூஸ் பண்ணியாச்சு காய்ஸ். எனக்கு வந்துட்டு 1 மந்த் பிஃபோரே இந்த இஷ்யூ வந்தது, நான் ட்ரை பண்ணிட்டேன், எதுவும் ஆகலை, ஐடியும் போகலை. ஏன் அதை ஆன் பண்ணியே வச்சுருந்து இது பண்ணோன்ட்டு இப்படி ட்ரை பண்ண எனக்கு ஒர்க் ஆச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ்.